தானே தம்மியர் உண்டலும் இல்லரே. நம்ம மக்கள் எப்படின்னா தானே தனிச்சு உண்ணக்கூடிய அந்த பழக்கத்தை உடையவர்கள் அல்லர். அடுத்து என்ன சொல்றாங்க, முனிவிலர் துஞ்சலும் இலர் அஞ்சுவது அஞ்சு புகழினின் உயிரும் கொடுக்குவர். புகழுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உயிரையே கொடுப்பாங்க. ஒரு பழிச்சொல் வருது அப்படின்னா உலகுடன் பெரினும் கொள்ளலர். உலகமே நமக்கு பரிசாக கொடுத்தா கூட அதனால ஒரு பழிச்சொல் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை விரும்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி இரண்டு வரியில் பார்த்தோம்னா, தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே. அதாவது பொதுநலத்தோடு இருக்கக்கூடியவங்க, சுயநலம் இல்லாமல் பொதுநலம் பேணக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அருமையான பாடலுங்க இந்த பாடல். இது எல்லோருமே இது படித்து வாசிக்கக்கூடிய, நமக்கு மனப்பாடமாக தெரிந்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அருமையான பாடல். பொதுவியல் திணையில் பொருண்மொழி காஞ்சித்துறை பாடல். இந்த வீடியோவெலாம் நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு தேர்வு நோக்கத்தில் நிச்சயம் பயனளிக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஐந்தாறு வேந்தர்கள் பற்றி சொல்லிருக்கு, ஏற்கனவே ஒரு மூன்று வேந்தர்கள் பற்றி நம்ம பழைய வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கோம், பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஆரிய படை கிடந்த பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய பாடல் நம்ம கல்வியின் சிறப்பு பற்றி சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா பாண்டியன் அறிவுடை நம்பி வந்து மக்கட்பேட்டின் சிறப்பு பற்றி சொல்லக்கூடிய பாடல் பார்த்தோம். சேரமான் கணைக்கால் இரும்பரின் குழவி இறப்பினும் மூன்றடி பிறப்பினுங்கிற அந்த பாடல் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒளையூர் தந்த பூதப்பாண்டியனுடைய பாடல் பார்த்தோம், சோழ நலங்கிளியினுடைய பாடல் பார்த்தோம், தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய பாடல் பார்த்தோம், சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனுடைய பாடல் பார்த்தோம். அதை பார்த்துட்டு இப்போ நம்ம இந்த பாடல் வந்து கடலுள் மாய்ந்த இளம்பெருவழியினுடைய இந்த பாடலை பார்த்துருக்கோம். தொடர்ந்து பாருங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம இந்த பகுதியில் சொல்லப்படாத மற்ற வேந்தர்கள் பாடிய இன்னும் இருக்காங்க. சேரமான் கோட்டம்பலத்து துஞ்சிய மாக்கோதை இருக்காங்க, கோப்பெருஞ்சோழன் அவங்களுடைய பாடல் இன்னும் இருக்குது, சோழ நல்லூருத்திரனுடைய பாடல் இருக்குது, இவங்களுடைய பாடல்னு சேரமான் பாலைப்பாடிய பெருங்கடுங்கோவனுடைய பாடல்கள் இருக்குது. இந்த பாடல்களை நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இந்த பாடல்களை சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னா புறநானூற்றில் பாடல் பாடிய வேந்தர்கள் நம்ம முடிஞ்சது. அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மற்ற சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பாடல் பாடிய வேந்தர்கள் நம்ம அதை பார்ப்போம். சில பேர் கேட்டிருந்தாங்க நம்ம சொல்லக்கூடிய அந்த புத்தகம் வந்து எங்கே வாங்குறது எப்படி அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. இந்த புத்தகங்கள் வந்து நீங்கள் திருச்சி கௌரா புத்தக நிலையத்தில் வாங்கிக்கலாம், சென்னையிலையும் அவங்களுடைய கிளை இருக்குது, அதற்கான தொலைபேசி எண்ணும் நம்ம கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு இந்த புத்தகங்கள் வந்து ஒரு நான்கு புத்தகங்கள் நம்ம போட்டிருக்கோம் நம்ம டிஆர்பிக்காக, அதை வாங்கி கண்டிப்பாக நிச்சயம் படிச்சிங்கன்னா ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய நிறை குறைகளில் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுக்கு நான் பதில் அளிக்கிறேன். இன்னும் எப்படிலாம் இருக்கலாம், நிறைய பேர் நிறைய வேண்டுகோள்லாம் விடுக்கிறீங்க, அதை வந்து அடுத்தடுத்து வர வீடியோக்களில் நாங்கள் அதை வந்து நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து பாருங்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.